வீடியோவில் புது புது பொருட்கள் பார்க்கலாம். ஐடி கம்பெனிகளில் கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குற கிஃப்டாக கொடுக்கக்கூடிய மாட்டு வண்டி தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக பின்னாடி அந்த இதெல்லாம் வச்சு புல்லுக்கட்டெல்லாம் வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அழகுக்காக வைக்கக்கூடிய ட்ரைபல் செட்டுன்னு சொல்லுவோம். வலம்புரி விநாயகர் 7 இன்ச் உயரத்தில் எருமை உருவில் வந்த அரக்கன் அவனை அம்பாள் வதம் செய்யக்கூடிய அந்த காட்சி. சுத்தி சங்கு சக்கரம் நாமம் எல்லாம் வச்சு பெருமாளுடைய பாதம் 3 அளவில் இப்போ நம்ம விளக்கு கடைக்கு வந்திருக்கு. சிவபெருமானோட உருவம் வந்து அவ்வளோ அழகு, சுந்தரர் அவர் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரம். இது வந்து சொல்லும் போது எனக்கே ஒரு ஒரு புதுவிதமான ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா எப்போதுமே போரூர் மட்டுமே சொல்லிகிட்ருப்போம். இப்போது நம்ம போரூரில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லாமே காஞ்சிபுரத்துலேயுமே கிடைக்கும். அதுக்காக தான் அதையும் சேர்த்து சொல்கிறேன். காஞ்சிபுரத்துக்கு நிறைய பேர் பார்க்க வர்றீங்க, அதுவும் வீக்கெண்டுனால் நிறைய பேர் கோவிலுக்கு வந்தோம். இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் காமாட்சி அம்பாவை பார்க்கணும், ஏகாம்பரநாதரை பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால் வந்துட்டு அப்படியே நம்ம விளக்கடையில் இருக்கக்கூடிய ஏகாம்பரி அன்னையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர்றீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் இந்த வீக்கெண்டு அங்கே தான் இருந்தேன். உங்கள் எல்லாரையும் அங்கே வச்சு மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதுவும் பெங்களூர்லேருந்து, திருத்தணியிலேருந்து, ராணிப்பேட்டையிலேருந்தெல்லாம் மக்கள் வந்திருந்தாங்க. பெங்களூர்லேருந்து நிறைய ஃபேமிலி வர்றாங்க. போன வீக்கெண்டும் வந்திருந்தாங்க, இந்த வீக்கெண்டும் வந்திருந்தாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை சாக்கா வச்சு நாங்கள் இப்படியே ஒரு ஆன்மீக பயணமாக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற எல்லா கோவிலையும் பார்த்துட்டு கிளம்புறோம் அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் புதுசாக வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். நிறையா புது புது பொருட்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதை உங்களுக்கு காமிச்சே ஆகணும், அது என்னோடய கடமை அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காகவே வந்து இன்றைக்கி இந்த வீடியோவை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். இங்கே வந்து இன்றைக்கி வீடியோ பேசி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. காஞ்சிபுரத்துலேயும் நான் வந்து வெள்ளிக்கிழமைனா காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன். அது மாதிரி பஞ்சமி பூஜை வழக்கம் போல் நம்மளுடைய இந்த விளக்கு கடையில் தான் நடக்குது. வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம். இப்போது இந்த வீடியோவில் புது புது பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஐடி கம்பெனிகளில் கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குற கிஃப்டாக கொடுக்கக்கூடிய மாட்டு வண்டி தான் பார்க்குறோம். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வாகனம் மாட்டு வண்டி, அதனால் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதில் இப்போ வந்து கிருஷ்ணர் வச்சு அழகாக ஒரு மாட்டு வண்டி வந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து இப்போ புதுசாக வந்தது. இதை விட பெரிய சைஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ புதுசாக வந்ததுனால இந்த மாட்டு வண்டியை உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு பக்கமுமே கிருஷ்ணர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் மாட்டு வண்டி, ரெண்டு மாடை பூட்டி வண்டிக்கார் ஓட்டுற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகான மாட்டு வண்டி. இதுவுமே நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ இந்த சைஸை ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் வாங்கக்கூடிய மாட்டு வண்டி. மாட்டு வண்டி, காரு இதெல்லாம் எப்போவுமே நமக்கு கிடைக்கும். மாட்டு வண்டிக்கு அடுத்த வருஷனான டிராக்டர் ரொம்ப அழகாக பின்னாடி அந்த இதெல்லாம் வச்சு புல்லுக்கட்டெல்லாம் வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ட்ரக்கு வச்சு அதோடய வீலு எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருக்குது. அது மாதிரி வெறுமனே டிராக்டரும் இப்போ வந்து வந்திருக்கு. யாருக்காவது ட்ரெடிஷ்னலாக கிஃப்ட் பண்ணணும், ஷோகேஸில் அழகழகாக சேகரிப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளே வீட்டில் ஷோகேஸில் வைக்கிறதுக்கு கூட இதெல்லாம் வாங்கி வைக்கலாம். ரொம்ப அழகான வாகனம், பழைய காலத்து வாகனங்கள். சாண்டா கணேஷ் எப்படி வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரோ அதே மாதிரி நம்ம விநாயகரும் இந்த அழகாக மான் பூட்டின வண்டியில் ரொம்ப அழகாக வர்ற மாதிரியான உருவம். விநாயகர் அப்படின்னாலே விதவிதமாக தானே இருப்பார். நம்ம கடையில் ரொம்ப வருஷமாக கிடைக்கிது அப்படின்னாலும் இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். நடுவில் ரொம்ப நாளாக ஸ்டாக்கே இல்லை, இது இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். அழகுக்காக வைக்கக்கூடிய ட்ரைபல் செட்டுன்னு சொல்லுவோம். முன்னாடி மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை இப்படி தான் இருந்தது. தலையில எல்லாம் சுமந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் கிராமத்து வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து ஷோகேஸில் வைக்கக்கூடிய அழகான ஒரு பொருட்களாக இருக்கும். கிஃப்ட்டுக்காகவும் சரி, நம்ம வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி வைக்கலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கோடு இருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி காமிச்ச வீடியோவில் வந்து இந்த குபேரன் காமிச்சிருந்தோம். அப்போ வந்து ஒன்றோ ரெண்டோ தான் வந்திருந்தது, உடனே வாங்கிட்டாங்க. தனியாக குபேரன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது இப்போது வந்திருக்கு. அப்போ வந்து சாம்பிளுக்காக ரெண்டே ரெண்டு போட்டிருந்தாங்க, இப்போ நிறையவே வந்திருக்கு. ரொம்ப அழகாக குபேரன் கையில் வந்து
கீரி பிள்ளையை வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பீடம் எல்லாமே அழகு. குபேரன் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வழக்கடையில் ஒரு 7 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய குபேரன். வலம்புரி விநாயகர் 7 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகான ஃபினிஷோட ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்ட விநாயகர். வலம்புரியில் வர்றது ரொம்பவே ரேரு. கையில் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு கையில் வந்து லட்டு வச்சிட்ருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விநாயகர். அழகான லக்ஷ்மி பாதம். இது நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நல்லா நிறைய பேர் கேட்டு வாங்குறீங்க. இப்போது திரும்ப லக்ஷ்மி பாதம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இப்போ 2 வாரமாக ஸ்டாக் இல்லாமல் இருந்தது, திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகான லக்ஷ்மி பாதம், பூஜைக்காகவும் வச்சுக்கலாம், காரில் அந்த மாதிரி கூட நாம் வச்சுக்கலாம். லக்ஷ்மி பாதம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பெருமாள் பாதம் சுற்றி சங்கு சக்கரம் நாமம் எல்லாம் வச்சு பெருமாளுடைய பாதம் 3 அளவில் இப்போது நம்ம விளக்கு கடைக்கு வந்திருக்கு. ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷ் ஆனது, ரொம்ப நீட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த சங்கு சக்கரம் நாமம் சுற்றி இருக்கிறதா இருக்கட்டும், நடுவில் பெருமாளுடைய பாதமாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் காருக்காக வாங்குகிறாங்க, வீட்டில் வழிபாட்டுக்காக வாங்குகிறாங்க. உருமம் வச்சு வழிபடலை, நான் பாத தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாதம் மட்டுமே கூட வாங்கி வழிபடுறாங்க. அது இப்போ 3 அளவுகளில் இருக்குது. வாஸ்துக்காக வைக்கக்கூடிய ஆமை விக்கிரகம். நிறைய பேருக்கு அது முன்னாடிலாம் டவுட் இருந்தது, ஆமை வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு. இப்போ நிறைய பேர் வாஸ்துக்காக கேட்டு வாங்குகிறாங்க. அதுலேயும் கீழே வந்து அந்த வாஸ்து எண்கள், குபேர எண்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த எண்ணெல்லாம் பொறித்து வரக்கூடிய நிறைய ஆமை இருக்குது. இதில் விநாயகர் உருவம் பதிச்சும் இருக்குது, வெறுமனே இருக்குது விநாயகர் உருவம் பதிச்சு இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆனால் அந்த வாஸ்து நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த இதுவுமே வெறுமனே ஆமை மட்டுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதில் பெருமாளுடைய முகம் கொடுத்துருக்காங்க. 4 சைஸில் இப்போது வாஸ்துக்காக வைக்கக்கூடிய ஆமை. இந்த விளக்கு நம்ம விளக்கு கடையில் எப்போவுமே கிடைக்கும். நிறைய பேர் கிஃப்ட்டுக்காக வாங்குகிறாங்க. 200 பீஸு 300 பீஸ் எல்லாம் கேட்டு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இமிடியட்டாக வர வச்சு கொடுக்குறோம். உங்களுக்கும் அப்படி கிஃப்ட்டுக்காக ஒரு நல்ல ஒரு விளக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விளக்கு கூட கொடுக்கலாம். இதை டெக்கரேட்டிவாகவும் யூஸ் பண்ண முடியும், சாமிக்கு ஏற்றுறதா இருந்தாலும் ஏற்றலாம். அழகாக குதிரையோட முகம். குதிரை வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்குறது, நம்ம கிளம்பும்போது பார்க்குறது ரொம்பவே நல்லது அப்படின்வாங்க. ஸோ நம்ம சாவி மாற்றத்துக்காகவே குதிரை முகத்தோடு வந்திருக்கக்கூடிய ஹேங்கர் தான் பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இதில் சாவி மாட்டி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக அழகாக செய்யப்பட்ட குதிரை முகம். ஸ்வஸ்திக், சூலம், ஓம் இது எல்லாம் வந்து ஒரே இதில் வேணும்னு சொல்லி நிறைய பேர் முன்னாடி கேட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இதை வர வச்சுருக்குறோம். ரொம்ப லைட் வெயிட்டு தான், பித்தளையில் லைட் வெயிட்டில் சின்னதாக வந்திருக்கக்கூடிய ஒரு 6 இன்ச்சு உயரத்தில் வந்திருக்கக்கூடிய திரிசூலம், ஓம், ஸ்வஸ்திக், 3 ஒரே இதில் இதை அப்படியே நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். சோஃபா கணேஷ் ரொம்ப அழகாக இருக்குது. அது படுத்திருக்கிற அழகும் சரி, நிறைய நம்மக்கிட்ட சோஃபா கணேஷ் இருக்குது அப்படின்னா கூட இந்த மாடல் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகு அது. அந்த பீடம் எல்லாமே அவ்வளோ அழகாக கார்விங் வந்து ஒர்க்குமே வந்து அவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த மனை வந்து பிளெயினாக இருக்கிறதுனால அந்த பிள்ளையார் படுத்திருக்கிறதும் அவ்வளோ அழகாக இருக்குது. அவருடைய ட்ரெஸ்ஸோட கார்விங், அது மாதிரி கையில் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஹஸ்தத்து எல்லாமே ரொம்ப நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. பின்னாடியே அந்த மனையுமே அவ்வளோ அழகு. இது எல்லாம் அப்படியே ஒரே இதுவாக வருது, நல்லா ஹெவியும் கூட. வீட்டில் என்ட்ரன்ஸில், ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி வைக்கும்போது இது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும். புதுசாக வந்திருக்கக்கூடிய மகிஷாசுர மர்த்தினியை தான் பார்க்குறோம். துர்கை அம்மன் தான் வந்து மகிஷாசுர மர்த்தினின்னு சொல்லுவோம். மகிஷன் அப்படின்றது இந்த எருமை உருவில் வந்த அரக்கன், அவனை அம்பாள் வதம் செய்யக்கூடிய அந்த காட்சி அவ்வளோ அழகாக நம்ம வந்து ஃபோட்டோவில் தான் இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போவும் விக்கிரகமாகவே வந்திருக்கு. ரொம்ப ஆக்ரோஷமாக அம்பாள் வந்து அந்த மகிஷனை வதம் பண்ணக்கூடியது, அந்த சிங்கம் அந்த எரும மாடு மேலே பாஞ்சி பிடிச்சி இழுக்கிறது, அது மாதிரி அம்பாள் அந்த திரிசூலம் தூக்கி நிற்கிறது, பக்கத்துலேயே அந்த கேடயமும் ஈட்டியும் தாங்கி
ஒரு அரக்கன் உட்கார்ந்துருக்கிறது, இதெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. தீராத கஷ்டத்தில் இருக்கிறோம், இப்படி ஒரு வதம் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இதை வச்சுக்குவாங்க. இன்னொன்று, அம்பாள் மேலே அந்த தீராத காதல் உள்ளவங்க, அம்பாளுடைய ஆற்றலை புகழ்ந்து பார்க்குறவங்க, வியந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உருவம் வச்சுப்பாங்க. இது வந்து மிகப்பெரிய சக்தி, ஒரு அசுர வதம் நடக்கக்கூடிய கோலம், இதை பார்க்குறதுக்குமே வந்து ஒரு வித எனர்ஜி தான். சிவபெருமான் நின்ற திருக்கோலத்தில் அவ்வளோ அழகு, 12 to 14 inches இவரோட உயரம். சிவபெருமானோட உருவம் வந்து அவ்வளோ அழகு, சுந்தரர் அவர் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ அழகான பெருமாள். அந்த திருவுருவம் புலித்தோல் இடுப்பில் கட்டி கழுத்தில் பாம்பு அணிஞ்சு எம்பெருமான் திரிசூலத்தை பிடிச்சி அப்படியே நிற்கக்கூடிய அழகு திருக்கோலம். நின்ற கோலத்தில் சிவபெருமான் வர்றது ரொம்ப ரேரு, இப்போ விக்கிரகம் வடிவில் அழகாக வந்திருக்கார். மாடு கண்ணு வாசலில் மாட்டுற மாதிரி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், சின்ன சைஸு 5 inches உயரத்தில் கொடுத்துருந்தோம். இப்போ அழகாக 12 inches உயரத்தில் பசுமாடும் கண்ணும், இது வந்து வீட்டு வாசலில் என்ட்ரன்ஸில் மாட்டுறதுக்கு வேணும்னு கேட்டதுனால, அந்த உருவத்திலேயே பெருசு வேணும் அப்படின்னு கேட்டதுனால செய்ய வச்சோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. பசுமாடும் கண்ணுக்குட்டியும் ரெண்டுமே பேரா எதிரெதிர மாட்டிக்கிற மாதிரி வந்திருக்கு. புதுசாக வந்திருக்கக்கூடிய யானையை தான் பார்க்குறோம். யானை அப்படிங்கிறதே வந்து வாஸ்துக்காகவும் சரி, நம்மளுடைய வீட்டை அலங்கரிக்கவும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயும் இப்போ வந்திருக்கக்கூடிய யானை அழகாக தூக்கி கலசத்தை சுமந்தபடி நிற்கக்கூடியது. ரெண்டு பக்கமும் ஓம் வச்சுருக்காங்க, அதனால் ரொம்ப அழகாக இருக்குது. அது மேலேயே தாமரையோட கார்விங் இருக்குது. ஒரு நிமிஷம் இரு, ஒரு பக்கம் ஓம் ஒரு பக்கம் ஸ்வஸ்திக்கு. ஓகே, ஒரு பக்கம் ஓமும் ஒரு பக்கம் ஸ்வஸ்திக்கும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. தாமரை, இது எல்லாமே வந்து வாஸ்துக்கான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாம் வச்சு இருக்கக்கூடிய யானை ரொம்ப அழகு. அந்த துதிக்கியை தூக்கி நிற்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. இது நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்கிறது ஒரு பீஸ் தான், அதாவது சாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், இம்மிடியட்டாக இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் நிறையா நம்மளுக்கு அவைலபிள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம். நாம் இந்த வீடியோவில் பார்க்குற அத்தனை பொருளுமே நீங்கள் சென்னைக்கு வந்தாலும், சென்னையில் போரூரில் இருக்கக்கூடிய நம்ம விளக்கு கடைக்கு வந்தாலும் வாங்க முடியும், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விளக்கு கடைக்கு வந்தாலும் வாங்க முடியும். எல்லாமே ரெண்டு இடத்துலையுமே அவைலபிள் இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்குறோம். சப்போஸ் எனக்கு இங்கெல்லாம் வர முடியாது, நான் வந்து வெளியூரில் இருக்கேன், எனக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னீங்கனாலும் நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ணலாம். அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்ருக்கிற நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கனாலே போதும், அனுப்பிச்சி வைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும், புது பொருள் உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி புது பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.